இலங்கையின் மொத்த கடனையும் நான் அடைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் ஐக்கிய நாடுகள் சபை. போராட்டத்தில் இறங்கிய தனிநபர். பேருந்து கட்டணம் அதிகரிப்பு சற்று முன்னர் வெளியான தகவல். திட்டமிடப்பட்ட திகதியில் மாற்றம். அமெரிக்காவிலிருந்து அவசரமாக நாடு திரும்பும் பஸ்ஸில். பொருளாதார சிக்கல். மகிந்தவின் துபாய் பயணம் திடீர் ரத்து. தமிழரின் விமானத்தில் திருப்பதி சென்றாரா பிரதமர் மகிந்த? வெளியான தகவல். நாட்டில் மேலும் 1178 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இலங்கையில் தேசிய வங்கிகளில் ரூபாவிக்கும் தட்டுப்பாடு. இலங்கையின் மொத்த கடனை அடைக்க நான் தயார். ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொள்ளுமா என தெரிவித்து வவுனியாவில் தனிநபர் ஒருவர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார். வவுனியா நகர மணிகோபுர சந்தையில் நின்று குறித்த நபர் இன்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இதன்போது இலங்கை தேசிய கொடியை ஏந்தியிருந்ததுடன் இலங்கையின் மொத்த கடனை அடைக்க நான் தயார், இதை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொள்ளுமா, எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுமா, இதற்கு மக்கள் நாம் ஒன்றுபடுவோம் என எழுதப்பட்ட ஸ்லோக அட்டையையும் ஏந்தியிருந்தார். குறித்த நபரின் கவனஈர்ப்பு போராட்டத்தால் மணிக்கூட்டு கோபுர சந்தையில் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக போலீசார் அறிவுறுத்தியதை அடுத்து பழைய பேருந்து நிலையம் முன்பாக சென்று சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அதன்பின் அங்கிருந்து குறித்த நபர் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளின் கட்டணங்களில் அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ஆரம்ப கட்டணங்கள் 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 17 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண அதிகரிப்பை 2022 ஜனவரி 5ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் பேருந்து கட்டணங்களையும் அதிகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்கா சென்றிருந்த பசில் ராஜபக்ச ஜனவரியில் நாடு திரும்ப திட்டமிட்டிருந்தார். எனினும் இன்று இரவே அவர் அவசரமாக நாடு திரும்ப தயாராக உள்ளார் என தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று இரவு லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து புறப்படும் அவர் நாளை துபாய் வழியாக ஸ்ரீலங்கா வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வந்தடைந்ததும் அரசு தலைவரின் செயலாளர் பி ஜெயசுந்தர தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் ஆராய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பசில் ராஜபக்ச நாட்டிற்கு வந்தவுடன் விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்றை கூட்டியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எனினும் பி ஜெயசுந்தர தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் கோட்டாபாய ராஜபக்ச அதனை ஏற்றுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துபாய் செல்லும் பயணத்தை பிரதமர் மகிந்த ராஜபக்ச ரத்து செய்துள்ளார். உள்நாட்டு பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியிலேயே இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் நடைபெறும் எக்ஸ்போ நிகழ்வில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 3ஆம் தேதியன்று மகிந்த ராஜபக்ச அங்கு செல்லவிருந்தார். எனினும் பிரதமர் தமது பயணத்தை ரத்து செய்து கொள்வதாக பிரதமரின் தலைமை அதிகாரி ஜோசித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் டாலர் பெறுமதி 3 பில்லியன்களாக உயர்ந்துள்ள நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த வருடத்தில் இயல்புக்கு கொண்டு வரும் வகையில் பிரதமரின் பயணம் அமையவிருந்த போதும் உள்நாட்டு நிலைமை காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜோசித தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் டாலர் பிரச்சினை நிலவுகின்ற நிலையில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை மக்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மகிந்த ராஜபக்ச திருப்பதிக்கு பயணம் மேற்கொண்ட தனியார் விமானம் குறித்த தகவல் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்த நிலையில் அந்த விமானம் யாருடையது என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த விமானம் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உகாண்டாவுக்கான தூதுவராக கடமையாற்றிய வேலுப்பிள்ளை கணநாதனுக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. அத்துடன் வேலுப்பிள்ளை கணநாதன் தற்போது கென்யாவுக்கான தூதுவராக கடமையாற்றி வருகின்றார். அதேவேளை ராஜபக்ச குடும்பத்தின் மிக நெருங்கிய நண்பராக கருதப்படும் வேலுப்பிள்ளை கணநாதன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பலரின் நெருங்கிய கூட்டாளி எனவும் கூறப்படுகின்றது. இதேவேளை பிரதமர் மகிந்த பயணம் செய்த அந்த விமானம் இத்தாலியின் சென் மெரினோ என்ற பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறித்த விமானம் கடந்த 23ஆம் தேதி உகாண்டாவிலிருந்து ரத்மலான விமான நிலையத்திற்கு வந்ததாகவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் தேசிய அமைப்பாளர் புபுது ஜெயக்கூட தெரிவித்திருந்தார்.
நாட்டில் மேலும் 1178 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் பிந்தி கிடைக்கப்பெற்ற அறிக்கையின் அடிப்படையில் குறித்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த காலத்தில் பதிவான கோவிட் நோயாளர் எண்ணிக்கையே இவ்வாறு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் தேசிய வங்கிகளில் தற்போது ரூபாவுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WA விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடி நிலைமைகள் மற்றும் 2022ஆம் ஆண்டுக்கான சவால்கள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இலங்கையின் தேசிய வங்கிகளில் தற்போது ரூபாவிற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு இறக்குமதிக்கு வழங்க வேண்டிய பணத்தை வழங்கிய பின்னர் பிரதான 2 அரச வங்கிகளிலும் பாரிய அளவில் ரூபாவுக்கான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய முழு வங்கி கட்டமைப்பிலும் ஒரு நாளுக்கான ரூபாவின் பற்றாக்குறையானது 450 பில்லியன் ரூபாவாக காணப்படுவதாக தரவுகள் மூலம் வெளிப்படுகின்றது. தேசிய நிதி விடயத்தில் யாருமே கவனத்தில் கொள்ளாத விதமாக நெருக்கடி நிலைமையொன்று உருவாகி கொண்டுள்ளது. ஒருபுறம் அரசாங்கத்திற்கு கடன்களை கொடுத்து அரசாங்கத்தை கொண்டு நடத்தவும், மறுபுறம் வங்கிகளுக்கு கடன்களை கொடுத்து வங்கிகளை கொண்டு நடத்தவும் வேண்டிய இக்கட்டான நிலைக்கு மத்திய வங்கி தள்ளப்பட்டுள்ளது. இதுவே நாட்டின் பாரிய நிதி நெருக்கடிக்கான வெளிப்பாடாக நாம் அவதானிக்கின்றோம். ஆகவே உடனடியாகவும் அவசியமாகவும் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்தாக வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை 2021 டிசம்பர் 23ஆம் தேதி ஆரம்பமாகியது. இந்த நிலையில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் விடுமுறைகளுக்கு பிறகு 2022 ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டின் பாடசாலைகளின் 3ஆம் தவணை 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதியுடன் நிறைவடையும். அதற்கமைவாக அனைத்து பாடசாலைகளுக்கும் 2022ஆம் ஆண்டின் 1ஆம் தவணை கல்வி நடவடிக்கை ஏப்ரல் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த கடனையும் நான் அடைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் ஐக்கிய நாடுகள் சபை. போராட்டத்தில் இறங்கிய தனிநபர். பேருந்து கட்டணம் அதிகரிப்பு சற்று முன்னர் வெளியான தகவல். திட்டமிடப்பட்ட திகதியில் மாற்றம். அமெரிக்காவிலிருந்து அவசரமாக நாடு திரும்பும் பஸில். பொருளாதார சிக்கல். மகிந்தவின் துபாய் பயணம் திடீர் ரத்து. தமிழரின் விமானத்தில் திருப்பதி சென்றாரா பிரதமர் மஹிந்த, வெளியான தகவல். நாட்டில் மேலும் 1178 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இலங்கையில் தேசிய வங்கிகளில் ரூபாவிற்கும் தட்டுப்பாடு.